மூணு விதமான சப்பாத்தி களி பழத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். அதே மாதிரி நாலாவதாக ஒரு களி பழத்தை பற்றியும் சொல்கிறேன், அது சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுறீங்க ஃபோட்டோ எடுத்து, இந்த களி பழம் சாப்பிடலாமாங்க சிஸ்டர், சாப்பிடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கவங்களும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். இந்த பழம் வந்து பெரிய சப்பாத்தி களி பழத்தோட பழம், இது வந்து சாப்பிடக்கூடியது தான். இது வந்து ஃபாரினில் தான் சேல்ஸ் பண்ணுறாங்க, அதிகமாக வந்து நம்ம ஊர்களெல்லாம் பார்க்க முடியாது. நம்ம ஊரில் ஒரு இடத்துல வந்து இந்த பெரிய சப்பாத்தி களி பழம் வந்து வளர்ந்துருக்கு. இந்த செடி அந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா இந்த பெரிய சப்பாத்தி களி தான் ஃபுல்லாக வளர்ந்துருக்கும். இதுலேருந்து ஒரு செங்காய் ஒன்று பறிச்சுட்டு வந்தேன். இந்த பழத்தோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா பப்பாளி பழத்தோட டேஸ்ட் மாதிரி தான் இருக்கும். பழமும் சரி செங்காயும் சரி எல்லாமே ஒரே விதமான டேஸ்ட்டில் தான் இருக்கும். வேறு எங்கேயுமே இந்த பெரிய சப்பாத்தி களி பழத்தை வந்து நான் பார்க்கவே இல்லை. இந்த சப்பாத்தி களி பழத்தில் இருக்கிற விதைகளை வந்து சாப்பிடலாம், ஃபுல்லாமே விதைகள் தான் இருக்கும். விதைகளோடு சாப்பிட்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டாவதாக பார்க்குறது நம்ம நார்மலாக சாப்பிடக்கூடிய சப்பாத்தி களி பழம். இதில் வந்து ஸ்டார்முள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நிறைய வீடியோஸில் வந்து ஸ்டார்முள் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. மேலே கட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஸ்டார்முள் இருக்கும், இதை வந்து தொண்டை முள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பழத்துக்கும் உள்ளே இருக்கும். இந்த முள்ளை எடுத்துட்டு சாப்பிடுங்க. பழமாக சாப்பிட்றதா இருந்தால், ஜூஸ் போடுறதா இருந்தால் நீங்கள் அதை ஜூஸ் போடும்போது ஃபில்டர் பண்ணுவீங்க, அதில் போயிடும். ஆனால் பழமாக சாப்பிடும்போது அந்த ஸ்டார் முள் எடுத்துகிட்டு சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் விதைகள் சாப்பிடலாமான்னு கேட்குறீங்க. ஹார்டாக இருக்க விதைகள் சாப்பிட வேண்டாம், சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்க விதைகளை சாப்பிட்லாம். மூணாவதாக பார்க்குறது இந்த மரம் மாதிரி இருக்கிற சப்பாத்தி களி பழம். இதில் வந்து நிறைய காய்கள் பிடிக்குது ஆனால் வந்து பழுக்கிறதே இல்லை. இதை தான் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறீங்க, இந்த சப்பாத்தி களி பழம் சாப்பிடலாமா, நிறைய இருக்குங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பற்றி எனக்கு தெரியல, நானும் ஒரு வருஷமாக பார்க்குறேன், இது வந்து பழுக்கிறதே இல்லை. நிறைய பக்கம் இருக்குது, நிறைய கொத்து கொத்தாக காய் பிடிக்குது, ஆனால் இந்த பழம் பழுக்கிறதே இல்லை நான் பார்த்த அளவுக்கு. அதுலேருந்து ஒரு காய் பறிச்சுட்டு வந்து கட் பண்ணுறக்கு நான் பட்ட பாடு இருக்கே அப்பப்பப்பா அப்படி இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ ஹார்டாக இருக்குது, ரொம்ப திக்னஸ் அதிகம். அப்புறம் கட் பண்ணி உள்ளே பார்த்ததுக்கப்புறம் குட்டியாக இருந்துச்சு அந்த சதைப்பத்து. அதை கட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அதில் குட்டி குட்டி விதைகள்லாம் இருந்துச்சு. ஆனால் இதோட தோல் தான் ரொம்ப திக்னஸ் அதிகம். இதில் ஸ்டார் முள் இருக்கா அப்படின்னா இதில் ஸ்டார் முள்ளே நான் பார்க்கல, ஸ்டார் முள் இல்லை. ஆனால் இந்த லாஸ்ட்டாக இருக்கிற சப்பாத்தி களி பழம் சாப்பிடலாமா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, ஏன்னா இது பழமே நான் பார்க்கல. இப்போ நம்ம நாலாவதாக பார்க்குறது வில்லேஜ் ட்ராகன் ஃப்ரூட் அப்படிங்கிறது, குட்டி குட்டி ட்ராகன் ஃப்ரூட் பழங்கள். இதை வந்து சித்தளக்கள்ளி சதுரக்கள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு தகுந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த கள்ளி பழத்தை நம்ம சாப்பிடலாம், இது வந்து சீசனுக்கு மட்டும்தான் கிடைக்கும், டேஸ்ட்டு வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். அதனால் கிடச்சிச்சு அப்படின்னா சாப்பிடுங்க.